ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சமையல். நான் உங்கள் தனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷலாக கிரேப் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இதே மெத்தடில் நீங்கள் கிரேப் ஜூஸ் போட்டு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கிரேப் ஜூஸ் போடுறதுக்கு நான் கருப்பு திராட்சை தாங்க எடுத்திருக்கேன். பன்னீர் திராட்சை நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கிரேப்ஸை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் உதிர்த்து விட்டுக்கலாம். நான் ஒரு வடிஜலடை வச்ச பவுலில் தான் கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம என்ன தான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணாலும் அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். உதிர்த்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் கிரேப்ஸை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா ஒரு ரெண்டு முள்ளேருந்து மூணு நிமிஷம் நல்லா அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா அரைப்பட்டு வந்துடும். இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம நல்லா இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா கிரேப்ஸோட தோல், சக்கை, கொட்டெல்லாம் இருக்கும். வடிகட்டினதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிரேப்ஸ் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்ல, அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சக்கையை நம்ம வெளியில் போட்டுடலாம். வடிகட்டின ஜூஸை திருப்பி மிக்ஸி ஜார்லேயே மாற்றிட்டு இப்போ இந்த ஜூஸில் ஒரு மூணு ஸ்கூப் அளவுக்கு நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தாங்க சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் எந்த ஃப்ளேவர் இருக்கோ அந்த ஃப்ளேவர் உள்ள ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வச்சுருந்ததுனால ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணும் சேர்த்துட்டு இப்போ கிரேப் ஜூஸை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்ததுனால கிரேப் ஜூஸோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி டேஸ்டான ஜூஸை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கிரேப் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தனா சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ன்ற பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்களும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.